ஹே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லித்திஸ் ஃபோட்டோ பக்கெட். இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது கிச்சன் ஆர்கனைசேஷனுக்கான ஒரு சீரீஸ் தாங்க. அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டர் டாப். கிச்சன் கவுண்டர் டாப் இருக்குது இல்லைங்களா, கிச்சன் மேடை, அதை வந்துட்டு நீட்டாக ஆர்கனைஸ் பண்ணி வைக்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் செக் பண்ணி பார்ப்போம். இதை நான் சொல்லி ஆகணுங்க, நம்ம இந்தியாவை தவிர்த்து யூஎஸ் மலேசியா அண்ட் ஸ்ரீலங்கா மாதிரியான வெளிநாடுகள்லேருந்தும் நமக்கு வியூவர்ஸ் கிடச்சிருக்காங்க. ரொம்ப 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 சந்தோஷம். ஸோ தேங்க்யூ. இதுதாங்க என்னோடய கிச்சன் கவுண்டர் டாப். பார்க்கவே ரொம்ப கிளம்சியாக இருக்குது, ரொம்ப மெஸ்ஸியாக இருக்குது, ஆனால் நிஜமாகவே எப்பயுமே இப்படி தான் இருக்கும். அதனால தான் உங்ககிட்ட அப்படியே நான் காட்டுறேன். ஆனால் பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு எப்படி காட்டுறாங்கன்னா, கவுண்டர் டாப் க்ளீனாக கிளியராக, அதில் ஒரு திங்ஸும் இல்லாமல் அழகழகாக டெக்கரேட் பண்ணி நீட்டாக சூப்பராக வச்சுருக்காங்க. அது எப்படின்றது நிஜமாகவே எனக்கு தெரியல. நம்மளை மாதிரியான ஆர்டினரி பீப்புள் எல்லாருமே இந்த மாதிரி தான் வச்சுருப்போம் எனக்கு தெரிஞ்சு. காலையில் இதை நான் காட்டுறது காலையில் ஒரு 7:00, 7:30 இருக்கோங்க, அந்த டைம் இருக்கோங்க. என் பையன் காலையில் ஸ்கூலில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் என்னோடய கவுண்டர் டாப்பு. என்னென்ன இருக்குன்றதையும் நான் காட்டிடுறேன் பாருங்கள். அப்பளம் பொரிச்சது ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் அதனால். ஸோ இது வந்துட்டு மாவு, அடுத்து தோசை ஊற்றணும். இது வந்து சுண்டல், அவனுக்கு ஸ்நாக்ஸ்க்காக ரெடி பண்ணது மீதமாக இருக்குது. பாப்பாவுக்கு பால் காய வச்சுருக்கிறேன். ஸோ சட்னி தோசைக்கு தொட்டுக்க, இங்கே தக்காளி தொக்கு, பழைய தக்காளி தொக்கு, நேற்று வச்ச தக்காளி தொக்கு மீதம் இருக்குது, அதை காலி பண்ணணும். இது ரைஸ் வச்சுருக்கிறேன், அது இல்லாமல் ரைஸ்க்கு ஊற்றி சாப்பிட புளிக்குழம்பு. பாப்பாவுக்கு பால் ஆற்றணும், அதனால் சாஸ் பேன் வச்சுருக்கிறேன். இங்கே சக்கரை, அதுக்கு மேலே பாருங்கள் பாப்பாவோட விளையாட்டு சாமான்லாம் கிடக்கு, இங்கே தான் உட்கார வச்சுருப்பேன் கொஞ்சம் நேரம் அதனால். ஸோ இவ்வளவு திங்ஸுமே எனக்கு கவுண்டர் டாப்பில் தான் இருக்குது. இது எல்லாமே நீங்களாம் எங்கே வைப்பீங்கன்றது ப்ளீஸ் எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் இப்படி தாங்க வைப்பேன், வேறு வழியும் இல்லை எனக்கு. ஸோ வாங்க ஃபுல்லாக கிளியர் பண்ணுவோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வஸ்ட்டாக இருக்குது, ஒரு மாதிரி உப்பு புத்த மாதிரி இருக்குது. ஸோ அதை கிளியர் பண்ணுறதுக்காகவே நான் இந்த இடத்த ஃபுல்லாக எடுத்துடலாம், சுத்தம் பண்ணி நீட்டாக எடுத்து வச்சிருவோன்ற பிளான் வந்தேன். கேஸ் வைக்கிற இடமும் இதாங்க. ஸோ அதுலேருந்து நமக்கு வடிகிற திங்ஸ் எல்லாமே அங்கங்கே வடிஞ்சு பிசு பிசுனா இருக்கும் இல்லையா. வீக்லி ஒன்ஸ் க்ளீன் பண்ணாலுமே இந்த மாதிரி தான் கொஞ்சம் வரதான் செய்யும். ரெகுலராக க்ளீன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி குட்டி சேஷரி எடுத்து யூஸ் பண்ணாலும் சரி, நான் இல்லை இந்த மாதிரி பெரிய ப்ரில் லிக்விட் இருக்குது அப்படின்னாலும் சரி, தண்ணியில் நான் அதை நார்மலாகவே கொஞ்சம் ஊற்றிட்டு அதை வந்து கொஞ்சமாக அந்த டைல்ஸ் மேலே நம்ம வந்து ஊற்றிடுவேன். நான் கவுண்டர் டாப்பில் ஊற்றி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் விட்டுருவேன், ஒரு 5 நிமிஷம் தான், ரொம்ப இல்லை. ஊற்றுனதுக்கப்புறம் நம்ம அதை தேய்ச்சி கழுவிக்கலாம் கொஞ்சம் நல்லாவே. இது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் சோப்பு போட்டு தேய்ச்சி ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அதை காட்டிலும் இது மாதிரி லிக்விடை வச்சு ஊற்றி க்ளீன் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கு. அந்த பிசு பிசுப்புலாம் இல்லாமல் சூப்பராக வருது. ஈவன் செவரலாகலாம் கூட அந்த வால்லலாம் இருக்குது பாருங்கள் கிச்சனில், அதையெல்லாமே இதை வச்சு தான் நான் க்ளீன் பண்ணுவேன். எனக்கு இது சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுது. ஸோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஊரை போட்டுட்டு கொஞ்ச நேரம் அந்த தண்ணியை தெளித்து விட்டுட்டு விட்டுட்டேன், வேறு ஒன்றுமே நான் பண்ண கிடையாதுங்க. கொஞ்சம் டைம் ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸ்க்ரப்பர், அதை வச்சு நீங்கள் தேய்ச்சாலும் சரி, இல்லை நான் வந்து தனியாக இதுக்காக ப்ரஷ் டைப்லலாம் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி இருக்குது அதை வச்சு தேய்க்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் பரவாயில்ல, பிரச்சனை இல்லை. இந்த ஸ்க்ரப்பர் வந்து நமக்கு பத்தாதுங்க, அந்த பிசு பிசுப்பெல்லாம் அந்தளவுக்கு எடுக்கிறது கஷ்டம், கையெலாம் வலிக்கும். இந்த ப்ரஷ் மாதிரி இருக்கிறதுலாம் கொஞ்சம் ஈஸி நமக்கு, செவரில் எல்லாத்துலேயுமே கார்னர்ஸில் தேய்க்கிறதுக்கு எல்லாமே ஈஸியாக இருக்குது. ஸோ இதை விட இன்னும் நிறைய பொருள்லாம் வந்திருக்கு கடைகளில், நீங்கள் அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுட்டு இந்த மாதிரி தேய்க்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நானும் தான் பண்ணுவேன். எங்கள் கவுண்டர் டாப் பார்த்தீங்கன்னா இந்த கலரில் இருக்குது. ஸோ இந்த டைல்ஸ் கலருக்கு அழுக்காக இருந்தாலும் சரி, அழுக்காக இல்லைனா சுத்தமாக இருந்தாலுமே சரி, ஒன்றும் பெரிய வித்தியாசம் தெரியல. ஸோ ஜூம் பண்ணி இந்த மாதிரி பார்க்கும்போது மட்டும் தான் தெரியும். ஸோ இதை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும், அதாங்க பெரிய கஷ்டம். ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் வந்து அடுப்பு வச்சாச்சு, மீதி இருக்க இடத்துல நம்ம எப்படி எடுத்து வைக்க போகிறோன்றது தான் விஷயம். ஸோ நான் இதுக்கு வந்து நார்மலாக வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் ட்ரே தாங்க வச்சுருக்கிறேன். இது மேலே பார்த்திங்கன்னா டிஷ்யூ பேப்பர்ஸ் ஒரு 2-3 விரிச்சிட்டு அதுக்கு மேலே எண்ணெய் கேன் தாங்க வைக்க போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப அழகழகான இந்த ஆர்கனைசர் டைப்லலாம் வரும் பாருங்கள், ஸ்டாண்டு மாதிரி, அதெல்லாம் வாங்கி வச்சு பண்ணுறதும் உண்டு. நான் என்கிட்ட அந்த மாதிரி இல்லை. ஸோ இப்போதைக்கு நான் வாங்கலை, மேபி ஃப்யூச்சரில் வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, அப்போ பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து 8 வருஷமாக நான் கல்யாணம் ஆன நாள் முதலாக வச்சுருக்கக்கூடிய கேனு. ஸோ அப்படி தான் வச்சுருக்கேன். பிரிண்டெல்லாம் போயிடுச்சு, பூ பூவாக பிரிண்ட் இருக்கும் இல்லை, அதை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் ஆயில் அதில் தான் ஊற்றி வைப்பேன். ஸோ அதுவும் இந்த குட்டி சட்டி இருக்குது பாருங்கள், தூக்குச்சட்டி, இதில் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணக்கூடிய எண்ணெய் அதையெல்லாம் ஊற்றி வச்சுருப்பேன் நான், அவ்வளோதாங்க. ரொம்ப அப்படியே டெக்கரேட்டிவாகலாம் நான் எதுவுமே வச்சிடல, ரெகுலராக வாங்கக்கூடிய நார்மல் கேன் தான் வச்சுருக்கிறேன். இதில் பார்த்திங்கன்னா அந்த யூஸ் பண்ண எண்ணெய் ஃப்ரை பண்ணியிருப்போம் பார்த்தீங்களா, அந்த ஆயில் வச்சுருக்கிறேன். ஸோ அது வந்து புளிக்குழம்பு அதுக்கெல்லாம் வச்சு ஊற்றி நம்ம பண்ணிக்கலாம், பெருசாக வித்தியாசம் தெரியாது, அதனால் அது தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் நான்.
ஸோ அடுத்து வந்து இந்த டம்ளர் ஸ்டாண்டு தான் வைக்க போகிறேன். இதையும் வந்து ஒதுக்கி வைக்கலான்னு பிளான் பண்ணேன், ஆனால் முடியலை. ஸோ இது அப்பப்போ நமக்கு தேவைப்பட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு பொருளுங்கிறனால இருக்கட்டும், கவுண்டர் டாப் மேலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சாச்சு. அடுப்பு, ஆயிலு, அடுத்து இந்த டம்ளர் ஸ்டாண்டு தாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இவரை தாங்க வச்சுருக்கேன். எனக்கு இது ரொம்ப நாளாக வைக்கணும்னு ஆசை, நிறைய பேர் வைக்கிறாங்க, சரி நம்மளும் ட்ரை பண்ணுவோமே அப்படின்னு தோணுச்சு, அதனால தான் வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, மொத்தமாக அவ்வளோதான் வச்சுருக்கேன். நீங்கள் நம்பாட்டியும் இதுதான் உண்மை. ஒரு குட்டி மணி பிளான்ட்டோட அந்த குட்டி காம்பு அதை கட் பண்ணி இப்படி வச்சுருக்கேன். ஸோ டெக்கரேட்டிவாக இப்போதைக்கு எந்த பொருளுமே நான் வைக்க கிடையாதுங்க. என்னோடய அடுப்பில் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த பர்னர் கிட்ட வரக்கூடிய ஒரு பிளேட் இருக்கும் இல்லைங்களா, அதை நான் வைக்க கிடையாது. ஆமாம், என்னோடய கோ சிஸ்டர் தான் எனக்கு சொன்னாங்க இந்த டிப்ஸை. ஸோ எப்படியும் அது வடியும் போது நம்ம க்ளீன் பண்ணி தான் ஆகணும் கவுண்டர் டாப்பை. சேர்த்து அந்த பிளேட்டும் அழுக்காகவும் அசிங்கமாகும், எவ்வளோ தேய்ச்சாலும் போகல, அப்புறம் எதுக்கு அதை வச்சுக்கிட்டு அப்படின்னு. ஸோ நானும் அதை எடுத்துட்டேன். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த ஊறுகாய் டப்பா இல்லை நம்ம இந்த மாதிரி டேட் சிரப்பு இல்லை ஜாமு அந்த மாதிரி பாட்டில்ஸ் எடுத்துக்கலாம், கண்ணாடி பாட்டில் எதுனாலும் எடுத்துகிட்டு அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு குட்டி காம்பு ஒரு குட்டி இதை தான் கட் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஸோ அந்த சுற்றி இருந்த கவரை வந்து பிச்சு எடுத்துகிட்டு நல்லா தேய்ச்சி கழுவி சுத்தம் பண்ணி தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அதில் இந்த பிளான்ட்டு மணி பிளான்ட்டை வந்து வச்சுட்டேன். இந்த மணி பிளான்ட்டை வச்சதுக்கப்புறம் பார்க்கும்போது கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி இருக்குங்க. அந்த கவுண்டர் டாப்பே நிறைவாக இருக்குது பார்க்க, ஒரு அழகாக ஒரு குட்டி பீஸ் அழகாக இருக்குது. ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸை விட இது வைக்கும்போது அழகாக இருக்குது. இந்த பிளேட் ஸ்டாண்டு பார்த்திங்கன்னா முன்னாடி இப்படியே தான் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் இத்தனை நாளாக. ஸோ இந்த மாதிரி ஆர்கனைசேஷன் பண்ணும்போது இது ரொம்ப பெருசாக இருக்க மாதிரி இருந்துச்சு, இடத்த அடைச்ச மாதிரி, அதனால் இதை தூக்கிட்டேன். தூக்கிட்டு எங்கே வச்சுருக்கேன்றது இதுக்கு முன்னாடி இருந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன். வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். பாருங்கள், பவர் இல்லாத நேரங்களில் நமக்கு யூஸ் ஆகக்கூடிய பொருள் அது. ஸோ அதை நுணுக்கிறதுக்கு, சாமான்லாம் நுணுக்கிறதுக்காக அதை எடுத்து வச்சாச்சு ஒரு ஓரமாக, அவ்வளோதாங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா கிச்சனில் இந்த என்னோடய கவுண்டர் டாப்பில் இது மட்டும்தான் வச்சுருக்கேன், திங்ஸ் வேறு எதுவுமே வைக்கல. இவ்வளோ இடம் ஃப்ரீயாக இருக்குது, அப்புறம் நிறைய வைக்கலாமே ஸ்டாண்டு அது இதுன்னு அழகாக வைக்கலாமே அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க, எனக்கு புரியுது. நான் ஏன் வைக்கலைங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஸோ அன்றைக்கி ஈவினிங்கே பார்த்தீங்கன்னா காய்கறிலாம் வந்துருச்சு எங்கள் வீட்டுக்கு, எங்கள் வீட்டுக்கார் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அந்த காய்கறிலாம் நம்ம எடுத்து வைக்கிறோம், இந்த மாதிரி அதை எடுத்து கழுவணும். சிலதை வந்து கவரில் போட்டு வைப்போம், சிலதை வெளியில் வைப்போம், கழுவணும், அதை காய வச்சு அப்புறம் தூக்கி உள்ளே வைக்கணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் நடக்கும்போது எங்கே உட்காந்து பண்ணுறது நீங்கள் சொல்லுங்கள். கவுண்டர் டாப்பில் தான் நம்ம வைப்போம் கண்டிப்பாக இல்லைங்களா. அப்படிங்கிறப்போ அந்த கவுண்டர் டாப்பில் நமக்கு ஸ்பேஸ் வேணும் இல்லைங்களா. நான் அந்த இடத்துல மற்ற பொருள்லாம் நிறைய வச்சுருக்கேன், இந்த தட்டு ஸ்டாண்டு இல்லை மற்ற வேறு எதுவும் வச்சுருக்கேன் அப்படின்னா, அப்புறம் நான் எங்கே கொண்டு போய் இதெல்லாம் எடுத்து தான் எவ்வளோ காய் பாருங்கள். இது எல்லாத்தையும் நான் எப்படி வைக்கிறது, எப்படி கழுவுறது, எனக்கு இடம் எங்கே இருக்குது சொல்லுங்கள். கீழே உட்காந்து எந்திரிச்சு ஒவ்வொருத்தையும் எடுத்து எடுத்து பண்ணுறது கஷ்டம். நமக்கு எல்லாமே இந்த கிச்சன் மேடையில் பண்ணுறது தாங்க வாட்டமாக இருக்கும். ஸோ காய்கறிலாம் எடுத்து வைக்க கழுவ அந்த கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு தேவைப்படுது கவுண்டர் டாப். அடுத்தது பார்த்தீங்கன்னா பாத்திரம் விளக்குறது. நம்ம சிங்கில் பாத்திரம் விளக்குறோம், விளக்கி வச்சுட்டு அதை வந்து ஒரு கூடையில் போட்டு கொட்டி வைக்கிறோம். இப்போ நான் அந்த கூடை இங்கே வைக்கலை, இருந்தாலும் காட்டுறேன். இவ்வளவு பாத்திரத்தையும் நான் வைக்கணும், அப்போ அந்த இடம் எனக்கு தேவைதானே. இது இல்லாமல் நாம் சமைக்கணும், சமைச்ச பொருள் சாப்பாடு, குழம்பு, காய், கூட்டு, பொரியல், அப்பளம் எதுனாலுமே சரி அதை நம்ம இங்கே சூடாக இருக்கும், கீழே கண்டிப்பாக வைக்க முடியாது. ஸோ கவுண்டர் டாப்பில் கிச்சன் மேடையில் தானே வைப்போம், அதுக்கு தானேங்க கிச்சன் மேடை இருக்குது. அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் நம்ம கவுண்டர் டாப்பில் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து மாவாட்டுறது. மேக்ஸிமம் எல்லாருமே கவுண்டர் டாப் மேலே வச்சு தான், மேடை மேலே வச்சு தான் மாவாட்டுவாங்க. ஸோ மாவாட்டும் போது அந்த கிரைண்டர் வைக்கிறதுக்கு இடம் வேணும், அந்த மாவெல்லாம் அள்ளி வைக்கணும், ப்ளஸ் அது கழுவி முடிச்சதுக்கப்புறம் கவுத்து மேலே தான் வைக்கணும், அப்படிங்கிறப்போ இடம் வேணுமே. ஸோ ஃபைனலாக நான் சொல்ல வர்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிச்சன் மேடை எந்த அளவுக்கு ஃப்ரீயாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு ஃப்ரீயாக வைங்க, திங்ஸை ஏற கட்டுங்க, அதுதான் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுதான் சொல்ல வர, வேறு ஒன்றும் இல்லைங்க.